நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக தோல்விக்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினதுல முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரா இபிஎஸ்? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கான காரணத்தை கேட்க தொகுதி வாரியா ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல சரியான கூட்டணி இல்லாததுதான் தோல்விக்கு காரணம்னு நிர்வாகிகள் கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இபிஎஸ்ஸும் அதை தலைமை சரி செய்யும், நீங்க எல்லாருமே 2026 தேர்தலுக்கு தயாராகுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறதையும் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரா இபிஎஸ். இதெல்லாத்தையும் தாண்டி கூட்டத்துக்கு வந்த நிர்வாகிகள் சில பேரோ மாவட்ட செயலாளரை பக்கத்துல வச்சுக்கிட்டு தோல்விக்கு காரணத்தை கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கறாங்க, அதை மாவட்ட செயலாளர் வழியா தான் கொடுக்கறாங்க. அவரு உள்ள போகும்போதே தலைமை மனசு நோகாம பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது கட்சி நிலைமையை எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்னு புலம்புறாங்களா ரத்தத்தின் ரத்தங்கள். கமிஷனர் மாத்தப்பட்ட விவகாரத்தை டாப் சீக்ரெட்டா அதிரடியா அறிவிச்சிருக்காரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின்? பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்துல சென்னை போலீஸ் அலட்சியமா இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில சென்னை கமிஷனரா இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாத்தப்பட்டு சென்னையோட புதிய கமிஷனரா அருண் நியமிக்கப்பட்டாரு. இந்த விஷயம் ரொம்ப டாப் சீக்ரெட்டாவும் அதிரடியாவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் ஊடகங்கள்ல வந்ததுக்கு அப்புறமா தான் ஆணையர் அலுவலகத்துல இருந்த சக அதிகாரிகள் சந்தீப் ராய் ரத்தோர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்பர் ஆர்டரை கேட்டு முதல்ல அதிர்ச்சியான ரத்தோர் பிறகு வேக வேகமா கமிஷனர் அலுவலகத்திலிருந்து பணியிட மாற்றத்துக்கான ஆணையில கையெழுத்த போட்டு கிளம்பிட்டாராம். வழக்கமா கமிஷனர் மாறும்போது மைக்ல உடன் வேலை செய்த அனைத்து போலீசாருக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறது வழக்கமா. ஆனா இது வழக்கமான மாறுதலா இல்லாத பணியிட மாற்றம் அப்படிங்கறதுனால யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பிட்டாரா ரத்தோர். அரசு செலவுல அமெரிக்கால நடக்கிற தனியார் நிகழ்ச்சிக்கு போனாங்களா சென்னை மேயர்னு கேள்வி எழுந்த நிலையில அரசு வேலையாவும் போயிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அமெரிக்க வாழ் தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய ஃபெட்னா சர்வதேச தமிழ் தொழில் முனைவோர் கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பல திரைப்பிரபலங்கள் தொழில் முனைவோர்கள் கலந்துகிட்ட நிலையில் சென்னை மேயர் பிரியாவும் கலந்துகிட்டாங்க. அவங்களோட பேரு நிகழ்ச்சி நிரல இல்லைன்னு சொல்லப்பட்ட நிலையில தனிப்பட்ட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குன்னு மேயர் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இந்த கூட்டத்துக்கு எப்படி அரசு செலவுல செல்ல முடியும்னு கேள்விகள் எழுந்த நிலையில இத மன்றத்துல எழுப்புற முடிவிலையும் எதிர்கட்சியினர் இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா மேயர் வெளியிட்டுள்ள பதிவுல அமெரிக்காவில் உள்ள சான் ஆண்டோனியோ நகர மேயர் நிரன்பர்க சந்திச்சு கழிவு நீர் சுத்திகரிக்க நிலையத்தை பார்வையிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு. சென்னை மாநகரத்துல இந்த திட்டத்தை செயல்படுத்துற சாத்திய கூறுகளுக்காக இந்த விசிட் இருந்ததாகவும் சொல்லப்படுது. கன்னியாகுமரியில முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் மேல அதிருப்தி நிலவுதா? ஆலோசனை கூட்டத்துல புகார் அளிக்க இருக்காங்களா ரத்தத்தின் ரத்தங்கள்? கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நசரத் பசலியான் இபிஎஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சு சர்ச்சையில சிக்கினாரு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம். கன்னியாகுமரியில அதிமுக 4வது இடத்துக்கு போய் மோசமான தோல்வியை சந்திச்ச நிலையில கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் ஜூலை 19 நடக்க இருக்கிற தோல்விக்கான காரணம் கேட்கிற கூட்டத்துல தளவாய் சுந்தரம் மேல புகார்களை தெரிவிக்க இருக்காங்களாம். அவரை மாத்தணுங்கிற கோரிக்கையையும் வைக்க இருக்காங்களாம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் மட்டும்தானா எங்களுக்கு பாராட்டு விழா இல்லையான்னு வருத்தப்பட்டிருக்காங்க, அதுக்கு செவி சாச்சிருக்கான் பள்ளி கல்வித்துறை. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்ற தலைமை ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு போன மாசம் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் தலைமையில பாராட்டு விழா நடத்தப்பட்டுச்சு. அது என்ன, அரசு பள்ளி ஆசிரியர்களை மட்டும் கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறீங்க? நாங்க கல்விக்காக கான்ட்ரிபியூஷன் செய்யவில்லையா? எங்க கிட்ட படிக்கும் மாணவர்கள் சமுதாயத்துல பெரிய ஆளா வர்றதில்லையா?
அப்படின்னு தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சில பேர் போர்க்கொடி தூக்க ஆகஸ்ட் மாசத்துல அமைச்சர் உதயநிதி தலைமையில தனியார் பள்ளிகள்ல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளை அழைத்து பாராட்டு விழா நடத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். ஆனா இங்கதான் ட்விஸ்டே, அரசு பள்ளியை கூப்பிடும் போது தலைமை ஆசிரியரை மட்டும் கூப்பிட்டு இப்ப தனியார் பள்ளி பாடவாரியான ஆசிரியர்களை கூப்பிடுறது சரியான்னு மறுபடியும் சலசலப்ப அரசு பள்ளி ஆசிரியர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கான். இந்தியாவோட முன்னணி தொழிலதிபர் அதானி சென்னை வந்ததுக்கு காரணமே ஒரு முக்கியமான விஷயம்தானா? இந்தியாவோட முன்னணி தொழிலதிபர் கௌதம் அதானி சென்னைக்கு வந்தது எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஆனா அவரோட பயண திட்டம் குறித்த தகவல்கள் பெருசா வெளியாகாத நிலையில தங்களோட தொழில் விரிவாக்கம் தொடர்பா முக்கியமான நபர் ஒருத்தரை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசியிருக்காருன்னு பரந்தூர் விமான நிலைய பராமரிப்பு கட்டுமான ஒப்பந்தங்களை வாங்குற எண்ணத்துல இருக்கிற அதானி அது தொடர்பான சந்திப்புகள்ல கலந்துகிட்டதாகவும் சொல்லப்படுது. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.